காஞ்சிபுரத்தை சேர்ந்த முகமது ஆசிப் என்பவர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டுள்ள உறவுகளோடு வாகனத்தில் பயணம் செய்யலாமா என்று கேட்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் சில ஆண்களை சில பெண்களும் சில பெண்களை சில ஆண்களும் திருமணம் செய்வதற்கு தடை இருக்கிறது. யாரெல்லாம்? உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தாயி தன்னுடைய மகனை திருமணம் செய்ய முடியாது, ஒரு மகன் தன்னுடைய தாயை திருமணம் செய்ய முடியாது, ஒரு அண்ணன் தங்கச்சியையோ தங்கச்சி அண்ணனையோ திருமணம் செய்ய முடியாது, ஒரு தாய் மாமன் தன்னுடைய மருமகளையோ அல்லது ஒரு பெண்ணு தன்னுடைய தாய் மாமனையோ திருமணம் செய்ய முடியாது, ஒரு பெண்ணு தன்னுடைய தந்தை கூட பிறந்த சின்னப்பா பெரியப்பா அப்படிம்பாங்கள்ல, சின்னத்தா பெரியத்தா, அவங்களையெல்லாம் திருமணம் பண்ண முடியாது. இதை மாதிரி உறவுகளுக்கு மகரமான உறவு என்று இஸ்லாம் சொல்லி காட்டும். ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி அவங்க திருமணம் செய்வது முடியாதோ கூடாதோ இவர்களுக்கு வந்து மகரமான உறவு அப்படின்னு வரும். இந்த மாதிரி மகரமான உறவு எந்த ஆணை எந்த பெண்ணு திருமணம் பண்ணக்கூடாதோ அல்லது எந்த பெண்ணை எந்த ஆண் திருமணம் செய்யவே கூடாதோ அப்படிப்பட்ட நிரந்தரமாக எப்பவுமே திருமணம் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட இந்த உறவுகளுக்கு மகரமான உறவு என்று சொல்லும். இந்த உறவுகளோடு நாம் ஒரு பஸ்ஸில் ஒரு காரில் நாம் போகலாமா என்று கேட்குறாரு. தாராளமாக போகலாம், மார்க்கம் தடையே செய்யலையே. மார்க்கம் வந்து இந்த மாதிரி மகரமான உறவுகளோடு நீங்கள் பயணம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. யாருக்கு இந்த தடையெல்லாம் வருகிறது? அந்நிய ஆண், அந்நிய பெண். ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் தான் பயணம் மேற்கொள்ளக்கூடாது அல்லது தனிமையில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்நிய ஆண் அந்நிய பெண்ணா யாரு? ஒரு ஆண் எந்த பெண்ணை திருமணம் முடித்து கொள்வதற்கு தகுமோ ஆகுமானதாக இருக்குமோ அந்த பெண்ணு அந்த ஆணு, இவங்களுக்கு தான் அந்நிய பெண்ணு அந்நிய ஆணுமோ. மகரம் இல்லாத மற்ற உறவுகள் எல்லாத்தையுமே அந்நிய பெண்ணு அந்நிய ஆணு என்றுதான் இஸ்லாம் சொல்லும். இதை மாதிரி இருக்கக்கூடிய அந்நிய ஆணும் அந்நிய பெண்களும் அவர்கள் தனித்து இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை இதை தெளிவுபடுத்துறாங்க. லா யஹ்லு வன்ன ரஜுலும் பிம்ராத்தின், எந்த ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணோடு தனித்து இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில என்ன இருக்குது? இய்யாக்கும் வத்துஹூல் அல நிசா, உங்களையும் பெண்களிடத்தில் நீங்கள் நுழைவதையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். பெண்கள் தனிமையில் இருக்கிறாங்க என்றால் திடுதுப்புட நீங்க போயிடக்கூடாது, நான் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி போன்ற நூற்களில் நம்ம பார்க்கலாம். அப்போ அதனால் எந்த ஆணாக இருந்தாலும் அந்நிய ஆணு வந்து ஒரு பெண்ணோடு தனிச்சு இருக்கக்கூடாது. முஸ்னது அகமதில் இன்னும் தெளிவாக வரும், ஒரு ஆணு ஒரு பெண்ணோடு தனிச்சு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அவங்களோடு இருக்கிறான், அவன் வந்து ஏதாவது கெட்ட செயல் அவங்களுக்கு தூண்டி விட்டுருவான் என்ற கருத்தில் எல்லாம் ஹதீஸுகள் இடம்பெறுகிறது. அப்போ அதனால் ஒரு அந்நிய ஆணு ஒரு அந்நிய பெண்ணு தனித்து இருக்கக்கூடாது. தனித்து இருக்கக்கூடாதுன்னா என்ன? ஒரு பஸ்ஸில் தனித்து இருக்கக்கூடாது, ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பயணம் இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு காரில் வந்து தனித்து இருக்கக்கூடாது, எந்த வாகனமாக இருந்தாலும் இப்படி தனித்து இருப்பது வந்து அந்நிய ஆணு அந்நிய பெண்ணு தனித்து இருப்பதை மார்க்கம் கடுமையாக தடை பண்ணுது, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. ஒரு அறையாக இருந்தாலும் ஒரு இடமாக இருந்தாலும் யாருமே தனிச்சு இருக்கக்கூடாது, ஆணும் பெண்ணும் தனிச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதே நேரத்தில் இந்த தடையெல்லாம் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுக்கு தான், மகரமான ஆண்களுக்கு மகரமான பெண்களுக்கு இந்த தடையை மார்க்கம் சொல்லவே இல்லை. அவங்க தான் தனிச்சு இருக்கலாமே, ஒரு தாயும் பிள்ளையும் தனிச்சு இருக்கலாமே, அண்ணனும் தங்கச்சியும் தனிச்சு இருக்கலாமே. அப்போ அதனால் அது மார்க்கத்தில் தடை இல்லை. எப்பொழுது இது மார்க்கத்தில் தடை இல்லை அப்படின்னு ஆகிவிட்டதோ அந்த நேரத்தில் தாராளமாக மகரமான இந்த பெண்களோடு நம்ம பயணம் செய்யலாம். மகரமாக இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களோடு நாம் தனிமையில் பயணம் செய்யலாம். மார்க்கத்தில் இது தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல.